வெல்கம் டு சிஎன்டி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூமேட்டிக் டைப் கண்ட்ரோல் அதை பற்றியும், அப்புறம் அதோட சிம்பிள்ஸ் என்ன என்னது, அதோடய டைப்ஸ் என்ன, அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நியூமேட்டிக் டைப் கண்ட்ரோல்னா நமக்கு இந்த வால்வ் வந்து ஏர் மூலிமா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த நியூமேட்டிக் டைப் கண்ட்ரோல் வால்வு. கண்ட்ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வால் இஸ் ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட் இன் ப்ராசஸ் லைன் டு கண்ட்ரோல் த ப்ராசஸ். வால்வ் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் ஃப்ளூட் ஃப்ளோ பை ஏ சிக்னல் ஃப்ரம் த கண்ட்ரோல். அதாவது கண்ட்ரோல் வந்து அது ஃபைனல் கண்ட்ரோல் மட்டும் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வால்வை கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, பாடி வைஸ் லீனியர் டைப் அண்ட் ரோட்டரி டைப். ஆக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஏர் டு ஓப்பன், ஏர் டு க்ளோஸ், இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ட்ரோலரில் நான் சொன்னல லீனியர் மோஷன், ரோட்டரி மோஷன். லீனியர் டைப்ஸ்னால் க்ளோப் டைப் கண்ட்ரோல் வால்வு, கேட் டைப் கண்ட்ரோல் வால்வு. ரோட்டரி மோஷனாக பட்டர்ஃப்ளை வால்வு, பால் டைப் வால்வு. அதோடய சிம்பிள் பாருங்கள், இது நார்மலாக நம்ம பிஐடி யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் வால்வு சிம்பிள். இது க்ளோப் வால்வ் டைப் கண்ட்ரோல்னா இது, கேட் டைப் கண்ட்ரோல்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பட்டர்ஃப்ளை டைப் கண்ட்ரோல்னா இந்த சிம்பிள், அப்புறம் பால் டைப் கண்ட்ரோல்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஏர் ஃபைல் டு ஓப்பன் கண்ட்ரோல்னா இந்த சிம்பிள். ஏர் ஃபைல் டு ஓப்பன்னா ஒன்றும் இல்லை, ஏர் டு க்ளோஸ் கண்ட்ரோல் தான் நம்ம ஏர் டு ஃபைல் ஓப்பன் சொல்கிறோம். ஏர் ஃபைலை ஏர் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வால் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஏர் ஃபைல் டு ஓப்பன், ஏர் ஃபைல் டு க்ளோஸ்னால் இது வந்து நமக்கு ஏர் டு ஓப்பன் கண்ட்ரோல் வால்வு. ஏர் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும், அப்படி கொடுக்கலன்னா ஏர் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது ஏர் ஃபைல் டு க்ளோஸ் வால்வு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போமாங்க. கண்ட்ரோலில் மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று லீனியரு, இன்னொன்று ஈக்குவல் பர்சன்டேஜ், இன்னொன்று குயிக் ஓப்பனிங்கு. அது வந்து இந்த கிராஃபில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பாருங்கள். இது சென்டராக இருக்குது லீனியர் லைனு, இது வந்து ஈக்குவல் பர்சன்டேஜ், இது வந்து குயிக் ஓப்பனிங்கு. இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு ரிலேட்டட் ஃப்ளோ, எவ்வளோ ஃப்ளோ போட்டது மெஷர் பண்ணுறது. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து வால் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ லீனியர் டைப்னா நமக்கு 25% வால் ஓப்பனிங்க்கு நமக்கு வந்து 25% ஃப்ளோ தான் போகும். 50% வால் ஓப்பனிங்க்கு 50% ஃப்ளோ தான் போகும். 70% வால் ஓப்பனிங்க்கு வந்து 70% ஆஃப் ஃப்ளோ தான் போகும். 100% வால் ஓப்பனிங்க்கு வந்து 100% ஃப்ளோ தான் போகும். இது லீனியர் டைப்பு. ஈக்குவல் பர்சன்டேஜ்னால் நமக்கு 25% வால் ஓப்பனிங்க்கு நமக்கு 10% ஆஃப் 10% ஆர் 13 சம்திங் அந்த மாதிரி ரிலேட்டட் ஃப்ளோ தான் போவோம். 50% நமக்கு வந்து 30% ரிலேட்டட் ஃப்ளோ தான் போவோம். கிராஃப் ஆட் பண்ணிங்கன்னா 30 to 25 நமக்கு அப்படி தான் போவோம். 75க்கு பார்த்தீங்கன்னா 75க்கு நம்ம 50 இல்லைனா 40 அந்த ரிலேட்டட் ஃப்ளோ தான் போவோம். 100க்கு 75 இல்லைனா 60 இந்த ரிலேட்டட் ஃப்ளோ தான் நமக்கு போவோம். இது ஈக்குவல் பர்சன்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். குயிக் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு குயிக் ஓப்பனிங்கில் 25% வால் ஓப்பனிங்க்கு நமக்கு வந்து 50க்கு மேலே நம்மளுக்கு ஃப்ளோ ரேட் போகும். அதே மாதிரி 50%க்கு 75, 60 இல்லைன்னா 80 கூட போவோம். நமக்கு 75க்குறப்ப நமக்கு ஃபுல் ரேட், ஃபுல் ஃப்ளோ ரேட்டு வந்து போயிருக்கும் நமக்கு. இதுதான் குயிக் ஓப்பனிங். இந்த குயிக் ஓப்பனிங், லீனியர் பர்சன்டேஜ், ஈக்குவல் பர்சன்டேஜ், இதுதான் நமக்கு வாலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.